இது வந்து இப்போ அந்த பயாலஜிக்கல் கிளாக்னு சொல்கிற விஷயம், பயாலஜிக்கல் ரிதம்னு சொல்கிற விஷயம். இப்போ டெய்லி ரொட்டீன் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க, காலை அஞ்சு பல்லு விளக்கி குளித்து சாயங்காலம் தூங்க வரைக்கும் இருக்கிற அந்த டெய்லி ரொட்டீனுங்கிறது இன்றைக்கி ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இது வந்து இப்போ முன்னாடி வந்து அந்த பிளானட்ஸை எல்லாம் வச்சு வந்து தெரிஞ்சிருக்காங்க, இது வந்து இந்த மாதம் பூக்கும் இந்த மாதம் பூக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் பயாலஜிக்கல் ரிதம், ஒரு வருஷம் இருக்கிற பயாலஜிக்கல் ரிதம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற மனுஷங்களுக்கு ஏன் தெரியாமல் போச்சு. இப்போ முன்னாடி பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமியெல்லாம் பார்ப்பாங்க, அதே மாதிரி இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, அது ஒரு பயாலஜிக்கல் ரிதம் தான். இது வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மழை இன்றைக்கி வருங்கிறது வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி மேகாத்து இன்றைக்கி கீகாத்து அடிச்சுன்னா மழை பெய்யுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அது பயாலஜிக்கல், அது ஒரு பயாலஜிக்கலாக அதை உணர்ந்துருக்காங்க, இன்றைக்கி ஏன் அதை உணர முடியலை? அதாவது இது ஏன் மறந்துட்டாங்க அப்படிங்கிறத விட இது எடுத்து சொன்னவங்க முட்டாள்னு சொன்னது ஆரம்பம். சரி, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தவங்களையெல்லாம் அவங்க முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னது தான் ஆரம்பம். இதுக்கு இது இந்த விவரங்கள்லாம் வெளியே பரவாமல் இருந்ததுக்கு காரணம், தெரிஞ்சவங்களும் கடைப்பிடிக்க முடியாமல் போனதுக்கு காரணமே இந்த விவரங்கள்லாம் முட்டாள்தனமான விவரங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தவறான ஒரு அறிவுரையை நமக்கு கொடுத்தாங்க. சரி, ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர் உள்ளே வந்தபோதே இதெல்லாம் வந்து இந்த சாஸ்திரங்களும் இதெல்லாம் பொய், இதெல்லாம் நம்பிட்டு எதுவும் பண்ண வேண்டாம், அமாவாசைங்கிறது வந்து சூரியனும் ஒளியும் வந்து நில மேலே படாமல் போயிடுது, நீ உங்களால் அது கண்ணுக்கு தெரியல அவ்வளோதானு தவிர, தெரியும் போது பௌர்ணமிங்கிறீங்க, தெரியாத போது அமாவாசைன்னு சொல்லிடுவீங்க, அதுக்கு அது என்ன கிடைக்குது, அது எப்பவும் போகிறது அங்கே இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு தாறுமாறான அறிவுரைகள் கொடுத்தாங்க, அதனால் அமாவாசைன்னு இது பண்ணல. ஆனால் இதுவே அறிவியல் ரீதியாக சொல்லி யோசனை பண்ணும்போது சரி, சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் சந்திரனுடைய ஒரு இதில் படுது, ஒரு பக்கத்தில் படுது, அப்போ மறுபக்கம் நமக்கு தெரியலங்கிறதுக்காக அந்த அந்த சந்திரன் சூரியனுடைய ஒளி அது வாங்கிக்கலன்னு அர்த்தம் இல்லை இல்லையா? புரியுது. அப்போ அதே மாதிரி முழுசாக நமக்கு அந்த எந்த பக்கம் சூரியனுடைய ஒளி படுதோ அது நம்ம பார்வைக்கு தெரியும் போது அதை பௌர்ணமிங்கிற தெரியாத தெரியாத மறுபக்கம் சூரியனுடைய வெளிச்சம் பட்டுக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் தெரியாத பக்கம் நமக்கு நேராக இருக்கிறதுனால அதை பார்க்கலாம் அமாவாசைன்றோம், அவ்வளோதான். அப்போ இடையில இதை மறைக்கிறது எதுன்னா பூமியினுடைய அந்த வேகம்தான், பூமி சுற்றி வர்ற அந்த அமைப்பு, பூமிக்கும் சந்திரனும் சூரியனும் அந்த சுற்றி வர்ற இருக்கிற கால வேறுபாடுகள் தான். இதை தான் கால அளவாகவே நம்ம நிர்ணயிச்சிருக்கிறோம், கால அளவாகவே நம்ம கணக்கு போடுற அந்த கேலண்டர்னு சொல்கிற அந்த பஞ்சாங்கம் மட்டும் கேலண்டர்னால் ரெண்டு ஒரே வார்த்தை தான், ஒரே விதத்தான் குறிக்கும், கால அளவை தான் குறிக்கும், கால நிர்ணயம். அப்போ இதை வந்து சந்திரன் அடிப்படையில் வச்சு பார்க்கலாலும் பார்க்கலாம், சூரியனுடைய அடிப்படையில் வச்சு பார்க்குறவங்களும் பார்க்கலாம். அப்போ இந்த அந்த பிரதிபலிப்பு இல்லைன்னா, காஸ்மிக் எனர்ஜியினுடைய அந்த பிரதிபலிப்பு இல்லைன்னா, பிரபஞ்ச சக்தியினுடைய பிரதிபலிப்பு நம்ம பூமிக்கு வராமல் இருந்தால் சரி, இது மாற வாய்ப்பு நிறையா இருக்குது. இது சின்ன சின்ன மாற்றங்கள் உருவானதுக்கு காரணம், நம்ம இந்த பூமியில் நாம் செயற்கையாக நம்ம தேவைகளுக்காகவோ நமக்கு தேவையில்லாமையோ நம்ம பண்ண சிறு சிறு மாற்றங்கள் அவ்வளோதான். இப்போ மலை இருக்கிற மரங்களை எல்லாம் போற வெட்டி அழித்தது ஒரு காரணம், நீர்நிலைகளை தேவையில்லாத இடத்துல அதை திருப்பினது ஒரு காரணமாக இருக்கலாம், வறட்சியான பிரதேசம் வறட்சியாக இருந்திருக்கணும், வசதி மிக்க இதை கொண்டு வந்திருக்கணும், டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் மாற்றினதும் ஒரு விதத்தில் தப்பாக போச்சு, இன்னொரு இடத்துல அது உருவாக்கி விட்டுட்டோம், இப்போ பருவகாலங்கள் அதனால் கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த காலப்போக்கில் இது அதிகமான புகை அது இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி தேவையில்லாதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், கார்பன் எமிஷன் அது இதுன்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, பூமி உஷ்ணா அது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டது மனிதர்களாக நம்ம தேவைக்கு ஆடம்பரத்துக்காக நம்ம செஞ்சுக்கிட்டது தானே தவிர, இன்னும் தாவரங்களும் மற்ற ஜீவராசிகளும் மனிதனை தவிர மற்ற ஜீவராசிகளும் அதனுடைய போக்கில் அது உணர முடியும், இது நல்லா தெரியும். சுனாமி வந்தபோது கூட மிருகங்கள்லாம் மலை ஏறிச்சு, அந்தமான் தீவில் இருக்கிற கீழ் இருந்த கடற்கரை ஓரத்தில் இருந்த மிருகங்கள்லாம் மலை மேலே ஏறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம விளம்பரங்கள் மூலமாக நம்ம மீடியா மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அது வந்து அதனுடைய பயாலஜிக்கல் ரிதம்ல அது இருக்குது, அது இருக்குது. நமக்கு வந்து இதெல்லாம் தப்புன்னு இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லி ஆரம்பித்து தவறுன்னு சொல்லி நம்ம மண்டையில் ஏற்றி விட்டு இது தேவையில்லாதுன்னு சொல்லி இடையில ஒரு பெரிய இடைவெளியை நமக்கு கற்றுக் கொடுத்துறவங்க இருந்திருக்கிறாங்க, பரம்பரையாக கற்றுக் கொடுத்துட்டு வந்தவங்க இருக்காங்க, அதை நிறுத்தி வச்சுட்டாங்க அவங்க, இதெல்லாம் முட்டாள்தனம் இது வேண்டான்னு சொல்லி நிறுத்தி வச்சு இடையில 40-50 வருஷம் வந்து ஒரு 100 வருஷமே கற்றுக்காமையே விட்டுட்டோம் நம்ம எல்லாம். இப்போ மறுபடியும் திரும்ப இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நம்ம எல்லாம் இருக்கோம். அதான் அப்போ இதை புரிஞ்சுக்கணும்னா முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு 20 வருஷம் கூட ஆகலாம்,